என்ன மச்சான், இன்னைக்கு ஸ்டைகார்ட்டுக்கு பிரியாணி சாப்பிட்லான்னு பார்த்தேன். வாடா எங்கூரில் போய் பிரியாணி சாப்பிட்லாம். 24 மணி நேரம் இருக்கு கடை, நீ ஏன் கவலைப்படுற? வா போலாம். என்ன மச்சான் பிரியாணி சாப்பிட்றேன்னு இங்கே உட்கார வச்சிருக்க? இட்றா போகலாம், ஏன் அவசரப்படுற? பசிக்கிறா, வாடா போகலாம். சரி சரி சரி, என்ன நலி பண்ணிட்டு இருக்கான்? பிரியாணி தானே வேணும், வா போகலாம் வா. என்ன மச்சான், கடையில் பிரியாணி இருக்கும்ல? அதெல்லாம் பிரியாணிலாம் இருக்கும், கவலையே படக்கூடாது. நான் கவலைப்படலாம் மச்சான், வயிறு தான் பக்கு பக்குங்குறா. அதுக்குள்ளாரே அவசரம், இரு. இந்த பேர் ஆளும் மண்டையும் பேர் காலைல எழுந்து கடையை திறக்காமல் பல் விளையிடுறாங்க பேர். லூசு வேலை கடைக்கு வாடா, ஆளும் மண்டையும் பேர். லே கடைக்காரா வாடாவில்ல. வரண்டா வரண்டா, என்னடா வேணும்? வெஜ் பிரியாணி வேணும். போடவில்ல இதை பார்த்து அதிர்ச்சி அடைய போகிறான், வாய பழக்க போகிறான். இதோ பிரியாணி ரெடி, இந்தா சூடா சுவை பிரியாணி சாப்பிடு. இதான் உங்கள் ஊரில் வெஜ்ஜு பிரியாணியாடா? இதெல்லாம் பார்த்தா வெஜ்ஜு பிரியாணி மாதிரி தெரியல உனக்கு? வெஜ் பிரியாணி மாதிரி தெரிலடா. அடா யாரா அவன் வெஜ்ஜு பிரியாணி சொல்கிறான், நம்பவே மாட்டான். என்ன ஆதாரத்தை எடுத்து காமிக்கிறோம் பார்க்குறியா? இந்தா இரு போய் எடுத்து வரேன் பாரு. ஆ இதோ பாரு, வெஜ் பிரியாணி போட்டிருக்கா பாரு. நல்லா கண்ணை உருட்டி உருட்டி நல்லா பாரு, பெருசாக பாரு. வெஜ் பிரியாணி போட்டிருக்க அப்புறண்ணா பாரு, சாப்பிடு. எனக்கு வேணாம், நீயே சாப்பிடு. உனக்கு வேணாமா? அப்போ நான் திங்குறேன் பாரு. நல்லா தானே இருக்கு, ஏன் வேணாங்கிற? எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்ணுறக்கே வாத்தா போய் உங்களை பெற்றுறாங்களா? இந்தா பிரியாணி சாப்பிடு, உன்னைய பார்க்க வச்சுருந்தேன்னா எனக்கு தான் வயிறு வலிக்கும். என்ன மச்சான் பிரியாணி சொல்லிட்டு ஏமாத்திட்டாடா.